guys, welcome back to my channel, That Girl. So, in this video, let's talk about it. So, April, I have ordered a few products from Purplle. So, the product is a haul video. So, we will talk about it. So, I have ordered 6 or 7 products. So, that's why we will talk about it. And, I will share it with you. So, we have a kutti packaging. I have a SPF 50 PA triple plus UV and UV B protection. எனக்கு வந்து மூக்கு மேல கொஞ்சம் ஒயிட் ஹெட்ஸ் மாதிரி அது ஒயிட் ஹெட்ஸானே எனக்கு தெரியல ஒரு மாதிரி பொரி பொரி பொரியா இருக்கும் அதுக்கு நான் ரொம்ப நேரமா ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இதை ஏதாவது கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் எதுவுமே ஒர்க் ஆகல அதனால இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருந்தேன் நான் இது வந்து பேக் ஆஃப் 6 வரும் இது எனக்கு எப்படி நோ பண்ணி கட்டேன் நான் ஆமா இதில் பார்த்தீங்கன்னா 6 பேக் இருக்கு ஸோ ஒன்று ஒன்றுலேயும் ஒன்று ஒன்று இருக்கும் இந்த ஒரு பேக்கெட்டில் ஒன்றே ஒன்று இருக்கும் நோ ஸ்ட்ரிப்ஸு ஸோ இதை வந்து நம்ம பீல் பண்ணி ஓ இந்த மாதிரி ஒட்டி யூஸ் பண்ண வேண்டியதுதான் ஸோ இதுலேயும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க எப்படின்னா நம்ம ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூக்கு மேலே வந்து லைட்டாக வார்ம் வாட்டரை வச்சு வெட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து இதை வந்து பீல் பண்ணி ஒட்டிடணும் அப்படின்னு சொல்லி இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் எப்படி இருக்குது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு கண்டிப்பாக ஸோ இது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 168 என்னமோ நான் வாங்கும்போது நான் உங்களுக்கு எல்லாத்தோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ வேணா மேபி ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கலாம் நான் வாங்கும்போது 160 சம்திங்கில் வாங்கணும் நான் இதை ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் வந்து நான் ரொம்ப நாளாக ரொம்ப மாசமாக ஒரே மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அது என்னென்னா பான்ஸோட அந்த லைட் ஜெல் இருக்கும் இல்லையா டப்பில் வருமே ப்ளூ கலர் டப் அதுதான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ரொம்ப மாசமாக வந்துருச்சது இப்போ தான் அது காலியாக போகிற நிலைமைக்கு வந்துச்சு அதனால புது மாய்ஸ்சரைசர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள்லேருந்து மாய்ஸ்சரைசர் வாங்கியிருந்தேன் ஸோ சிம்பிளோட ஃபேஸ் வாஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால வந்து சிம்பிளில் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாய்ஸ்சரைசர் வாங்கியிருந்தேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா கைண்ட் டு ஸ்கின் ஹைட்ரேட்டிங் லைட் மாய்ஸ்சரைசர் அப்படின்னு போட்டிருக்கு 12 hour மாய்ஸ்சரைசேஷன் அப்படின்னு போட்டிருக்கு அண்ட் இதை வந்து நான் நேற்று நைட்டு தூங்கு போகிறதுக்கு முன்னாடி நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீனில் இன்க்ளூட் பண்ணிவிட்டு போட்டுட்டு தூங்கினேன் காலையில் எழுந்து பார்க்கும் போது செம்ம மாய்ஸ்சரைசராக இருந்தது ஃபேஸு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பட் அப்ளை பண்ணும்போது எனக்கு அவ்வளோவா பிடிக்கல பட் போடும்போது ரொம்ப பிடிச்சிருந்து சாரி மார்னிங் எழுந்து பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது நான் பேக்கேஜிங் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் இந்த மாதிரி கார்ட்போர்ட் பேக்கேஜிங்கில் கொடுக்குறாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்டில் மாதிரி வருது இந்த பாடி லோஷன்லாம் வரும் இல்லையா அந்த மாதிரி பாட்டிலில் வருது ஸோ சும்மா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் ஒரு மாதிரி க்ரீமி ஜெல் மாதிரி இருக்குது ஜெல் மாதிரியும் இருக்குது க்ரீம் மாதிரியும் இருக்குது இந்த ஆயின்மெண்ட்லாம் கொடுப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது இதை நான் இங்கே அப்ளை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப லைட்டாக தான் இருக்குது அது போட்டால் மாதிரியே தெரியாது பட் மாய்ஸ்சரைஸ்டாக இருக்குது நல்லா இருக்குது இதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி லைட்டாக ஏதோ லீவ் ஸ்மெல்ல மாதிரி வருது மற்றபடி சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதை லாங் டேர்மில் யூஸ் பண்ணால் தான் ஏதாவது பிரேக்அவுட்ஸ் வருது அப்படிங்கிறது தெரியும் அப்படி யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் யூஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 125 ml ப்ரைஸ் வந்து இதில் 465 போட்டிருக்கு பட் 465 நான் வாங்கலை நான் வந்து லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துனே செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் இது வந்து லாரியல் பாரிஸோட ரீவைட்டலிஃப் கிறிஸ்டல் மைக்ரோ எசன்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கிறிஸ்டல் கிளியர்
கிளியர் ஸ்கின் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டுருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாளாக இதை வாங்கணும்னு ஆச்சு. ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணும்போது ரொம்ப ஹைப்பாக இருந்துச்சு. அப்போல்லாம் என்கிட்ட யூடியூப் சேனல் இல்லை அண்ட் காசும் இல்லை, அதனால சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் சரி திடீர்னு இதை பார்த்தேன் நான், சரி இதை வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சம்மருக்கு வர நிறைய பிரேக் அவுட்ஸ்லாம் வரும், இப்போவே பார்த்தீங்கன்னா மூஞ்சில் அங்கங்கே இருக்கும் பிரேக் அவுட்ஸு. ஸோ அதனால சம்மருக்கு வாங்கி ட்ரை பண்ணணும். ஸோ ரொம்ப குட்டி டப் பாட்டில் தான் இது. இது வந்து 22 ml என்னும் போது தான் இங்கே எதுவுமே காணும். ஆமாம், 22 ml. ஸோ இது வந்து எவ்வளோ கொடூரமாக பிரித்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதையும் நான் ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டேன். நான் கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினச்சா பயங்கர குட்டியாக இருக்குது என் கைக்குள்ளே. இது வந்து இவ்வளோ தான் வருது, என் கையே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், கையே குட்டியாக வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு லிக்விட் மாதிரி தான் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் ஒரே ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணேன், ரொம்ப லிக்விட் மாதிரி தான் இருக்குது. இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா 2-2 drops கையில் ஊற்றிட்டு அதை வந்து நம்ம ஸ்கின்ல வந்து பேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இப்போ கொஞ்சம் லைட்டாக வேர்வையாக இருக்கிறனால என்ன அப்ளை பண்ணி காட்ட முடியாது, நான் வேணா என்னோடய கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ 2-3 drops வாட்டர் மாதிரி தான் இருக்கும், ஒன்றுமே இல்லை. ஸோ இதை வந்து இப்படி எடுத்துக்கிட்டு இப்படி நம்ம இதில் ரப் பண்ணிவிட்டு இப்படி பேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸ்கின்ல. ஸோ இப்படி தான் யூஸ் பண்ணணும்னு. இதோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, நீங்கள் போட்டிங்கன்னா ட்ரை ஆகாதுன்னு போட்டிருக்காங்க. பட் எனக்குமே ட்ரை ஆகலை, நல்லா தான் இருக்குது ஃபஸ்ட் யூஸ் வரைக்கும். பட் போக போக இந்த இதெல்லாம் நமக்கு குட்டி குட்டி வார்ம்ஸ் எல்லாருக்குமே கிளியர் ஸ்கின் இருக்கவே இருக்காது. அந்த கிளியர் ஸ்கின் கிடைக்குதா இதை யூஸ் பண்ணி அப்படிங்கிறத வந்து கிடைச்சதுன்னா அப்டேட் பண்ணுறேன், கிடைக்கலனாலும் அப்டேட் பண்ணுறேன் நான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 200 என்னமோ, 22 ml 200 வந்து கொஞ்சம் ஓவர் தான். பட் இது யூஸ் பண்ணி பார்த்தா தான் அந்த ப்ரைஸ்க்கு வர்த்தாக என்ன அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ரிவ்யூ போடுறேன் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் டோனர் யூஸ் பண்ணுறதை விட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கடைசியாக நான் வந்து ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி ப்ளம்மோட க்ரீன் டீ டோனர் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா நான் வாங்கின டோனர் வந்து இந்த வயம் ஆயுர்வேதாவோட பியூர் ரோஸ் வாட்டர் ஹைட்ரேட்டிங் டோனர் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த டோனர் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் என்னோடய ஸ்கின்னுக்கு. ஸோ அதான் வாங்கலாமே, ஏன்னா சம்மர் வேறு வந்துச்சு, ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக இருக்கணுன்றதுனால இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது வந்து 50 ml பாட்டில், குட்டியாக தான் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்ப்ரே டைப்பில் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியுதா? செம்ம ஸ்மெல்லாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஸ்கின்னும் வந்து ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக இருக்குது இதை போட்டதுக்கப்புறம். எனக்கு சும்மாவே ரோஸ் வாட்டர் போட ரொம்ப பிடிக்கும், இது வந்து இன்னும் சூப்பராக இருக்குது. என் ஃபேஸில் நான் எந்த மேக்கப்புமே போடல, மாய்ஸ்சரைசர் கூட போடலங்க. அது மாதிரி நல்லா இருக்கு, அந்த ஃபீல் நல்லா இருக்கு. எனக்கு எப்பவுமே ரோஸ் வாட்டர் போட்டால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஃபீல் வந்து ரொம்ப சூப்பராக கொடுக்குது இந்த வயம் ஆயுர்வேதாவோட ரோஸ் வாட்டர். இந்த ஸ்மெல் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு, ரோஸ் வாட்டர் ஸ்மெல்லாம் அது மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அண்ட் ஆல்சோ டோனர் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, வாங்குவோம் சம்மருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது வந்து 150 என்னமோ ரேஞ்சுக்கு வாங்கியிருந்தேன் நான். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, எனக்கு கொஞ்சம் சொன்ன மாதிரி பிரேக் அவுட்ஸ் கொஞ்சம் அதிகமாக வருது. நான் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுவேன், அது ஒர்க் ஆகும். பட் என்னன்னு தெரில, இந்த வாட்டி ஒர்க் ஆகலை இல்லை, நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறது இல்லை, நிறைய ஒர்க் போயிட்டுருக்கு. இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணலான்னு கண்டென்ட் வீடியோலாம் நான் போட்டுட்ருக்கேன், பார்க்கலன்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் வைக்கிறேன். ஆல்சோ இதுதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி, ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் நான். ரெண்டுத்தையும் எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ போய் செக் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ பிரேக் அவுட்ஸ்லாம் வர்றதுனால எனக்கு எதுக்குமே டைம் இல்லை எனக்கு நம்மளாக ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கெல்லாம். ஸோ அதனால் நான் ஒரு ஃபேஸ் பேக் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இது மாதிரி பிரேக் அவுட்ஸ்க்கு என்ன வாங்குறது சொல்லிட்டு தெரியவே இல்லை. ஸோ சர்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆப்ஸ் குட்னஸ்லேருந்து இந்த டீ ட்ரீ சாலிசிலிக் ஆப்பிள் சைடர் வினிகர் ஆக்னி கண்ட்ரோல் க்ளே மாஸ்க் ஃபார் ஆயிலி ஸ்கின் அப்படின்னு ஒரு க்ளே மாஸ்க் ஒன்று போட்டிருந்தாங்க. சரி இது நல்லா இருக்கு, நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க, அதனால தான் இதை வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டப் பேக்கேஜிங்கில் இருக்குது. ஆமாம், இது வந்து எத்தனை ml, 50 gram ஆஃப் த ப்ராடக்ட் வந்து 250 rupees போட்டிருக்கேன் எம்ஆர்பி. பட் 250 rupees நான் வாங்கலை, எப்போவுமே பர்ப்பிள் வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நான் வாங்கினேன். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இது ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுக்கு மேலே ஒரு மூடுறதுக்கு ஒரு இது பேர் என்னன்னு தெரியாது,
இது வச்சுருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் இப்படி இருக்குது. ஸோ இது வந்து ஆப்பிள் சைடர் வினிகர், டீ ட்ரீ, சல்சலிக் ஆசிட், இதெல்லாமே போட்டிருக்கு. ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா எனக்கு இது எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு தெரியல. இந்த ஸ்மெல்லு ஒரு மாதிரி பச்சை இலை அந்த மாதிரி தான் எனக்கு ஸ்மெல் வருது. இந்த சின்ன வயசுலலாம் ரோட்டில் விளையாடும் போது சமைக்கிறோம், சொப்பு சாமான் விளையாடுறோம் சொல்லிட்டு ரோட்டில் இருக்க இலையெல்லாம் பறிச்சு ஏதோ பண்ணிட்டுருக்கோம்ல, அப்போ ஒரு கன்றாவையான ஒரு ஸ்மெல் வரும். அந்த அளவுக்கு கன்றாவே இல்லைனாலும் லைட்டாக ஏதோ ஒரு ஸ்மெல் வருது. பட் நான் இது வந்து ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பார்த்தேன். போட்டு பார்த்துட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஸ்கின்னு, அண்ட் ஆல்சோ வந்து ரொம்ப மாய்ஸ்சரைஸ்டாக இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஒர்க் ஆக்னேக்கெலாம் ஒர்க் ஆகுமான்றது எனக்கு தெரியல, பட் அந்த வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஃபேஸோட அந்த க்ளோ, அந்த மாய்ஸ்சரைசிங்கான ஃபேஸ் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சதா சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. லாங் டேர்மில் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு பிரேக் அவுட்ஸ்லாம் கண்ட்ரோல் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட ரிவ்யூ நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போவே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துலலாம் கொஞ்சம் பிரேக் அவுட்ஸ் இருக்குது இங்கே, அப்புறம் இங்கே கொஞ்சம் ரொம்ப குட்டியாக இருக்குது, ஸ்க்ரீனில் தெரியாது ரொம்ப குட்டியாக இருக்குது, ஆனால் லைட்டாக வலிக்குது இங்கே, இங்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து தான் ஆகும், வேறு வழி கிடையாது. சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் நான். சரி இதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அண்ட் லாஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் ஃபேஸ் வாஷில் வேறு ஒரு வெரைட்டி வாங்கியிருக்கேன். ஸோ சிம்பிள் ஃபேஸ் வாஷ் எனக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து நான் இந்த ஃபேஸ் வாஷ் வாங்கலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதை வாங்கியிருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசிங், தெரியுதா, மாய்ஸ்சரைசிங் ஃபேஷியல் வாஷ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதுவுமே 100% சோப் ஃப்ரீ, சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்னு தான் கொடுத்துருக்கு, கைண்ட் டு ஸ்கின். ஸோ அதில் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்களோ அதே தான் இதுலேயும் கிளைம் பண்ணியிருக்காங்க. இதுவும் அதே 150 ml தான். ஸோ இது வந்து டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், நான் காமிடோஜெனிக், எல்லாமே அதில் இருக்குது, எல்லாமே அப்படி தான். என்னென்னா அது வந்து கிளியர் ஃபேஸ் வாஷ், ஒரு மாதிரி ஜெல் டைப்பில் இருக்கும். இது வந்து மாய்ஸ்சரைசிங் ஃபேஸ் வாஷ் அப்படிங்கிறதுனால இதோட இது எப்படி இருக்குன்ற நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க ஒரு மாதிரி ஒயிட்டாக இருக்குது, பட் கொஞ்சம் கிளியராக தான் இருக்குது, ஒயிட்டாக இருக்கானா. இதோட ஸ்மெல், இதோட ஸ்மெல் அதோட ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ரொம்ப ஒரு மாதிரி கிளியரான ஒரு ஸ்மெல் கிடைக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஸ்மெல் இருக்கும். அந்த ஸ்மெல் என்னால் டிஃபைன், எனக்கு ஸ்மெல்லை டிஃபைன் பண்ணவே தெரியாது, சாரி ஃபார் தட். இந்த ஸ்மெல் எப்படி இருக்கணும் எனக்கு டிஃபைன் பண்ண தெரியல, பட் நல்லா இருக்கான்னு கேட்டால் ஓகே நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதாங்க கைஸ், இதோட இந்த ஹால் வீடியோ முடியுது. இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ எல்லாத்தோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஆல்சோ இன்ஸ்டாகிராமில் நம்மளை ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புது புது ரீல்ஸ் கண்டென்ட்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் இன்ஸ்டாகிராமில். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தன், திஸ் இஸ் மோனிஷா சைனிங் ஆஃப். பை பை.